Hey guys, welcome back to Enroute. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரித்திரத்தை திரும்பி பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம காளிக்கு இப்போ 5 மந்த்ஸ் ஆச்சு, அதாவது என்னோட டாகுக்கு. ஸோ அதுக்கு இப்போ ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு இதான் இப்போ ஒரு சரியான நேரம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல இடமா தான் இப்போ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னதோட சரிதான், அதோட நம்ம காளிக்கு ஒரு ஸ்விம்மிங் ஒரு பேருக்கு கூட சொல்லித்தரல. ஏன்னா அதோட சொன்ன உடனேமே அதோட கால் உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆற்றுல தண்ணி இல்லாமல் போச்சு, லாக்டவுன் போட்டாங்க அப்படின்ட்டு காளி இப்போ ஒரு அடல்ட்டாகவே ஆயிடுச்சு. இன்னும் அதுக்கு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் கொடுக்கவே இல்லை. சரி, நம்ம தீரா தான் ரொம்ப குட்டி பையலாம் இருக்கான், அதனால் வளர்கிறதுக்குள்ளேயாவது எப்படியாவது அதுக்கு ஸ்விம் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பப்பி டிப்பின்னு சொல்லப்படுற ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு 3 நாள் கழித்து தான் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு 3 நாள் வெயிட் பண்ணோம். இன்றைக்கி தான் 4வது நாள். ஸோ இன்றைக்கி அதை ஃபஸ்ட்டு குளிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு இந்த வீட்டிலே அந்த கிட்ஸு ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணவும் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1.5 மாதம் குட்டிக்கு ஸ்விம்மிங் தெரியுமா என்னென்னலாம் தெரியும்ல, தண்ணிக்குள்ளே விட்டாலே நீந்திரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் நம்ம தீராவோட ஃபஸ்ட்டு பாத்திங்கையும் ஸ்விம்மிங்கையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தீரா வந்து பிறந்ததுலேருந்தே குளித்ததில்ல, அவங்க அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குளிக்க போகுது. நான் வந்து இந்த காளிக்கும் தீராவுக்கும் நான் கண்டுபிடிச்ச வித்தியாசம், எனக்கு தெரிகிற வித்தியாசம் என்னதுன்னா, அந்த காளி வந்து எத்தனை நாள் குளிக்காட்டியும் அது மாதக்கணக்கில் குளிக்காமல் இருந்தாலும் அது மேலே ஒரு ஸ்மெல்லுமே வராது. ஏன்னா அதுக்கு வந்து முடி கம்மியில் சுத்தமாக முடியே இல்லைங்கிறதுனால எந்த ஒரு டஸ்ட்டுமே சேராமல் நீட்டாக இருக்கும். எவ்வளோ குளிக்காட்டியும் அது மேலே எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. ஆனால் இந்த இதை பாருங்களேன், புசு புசுன்னு நல்லா கரடி குட்டி மாதிரி இருக்கிறதுனால ஒரு வாரம் குளிக்காமல் இருந்ததுக்கே பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த ராட்வீலரை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கண்ணி நாயை விட கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குளிப்பாட போகிறோம், வெளியே ஜம்ப் பண்ணி வந்துடும் நினைக்கிறேன். இருந்தாலும் விட்டு பார்க்குறேன். முதல் முறையாக குளிக்க தயாரா? அழகிலாகத்தான் குதிக்க போகிறேன். ஸ்விம் பண்ணுதுரா? ஜாலியா இருக்கு. ஆழமான குதிரை ரொம்ப பயப்பட ஸ்விம்மிங் பூலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, வந்தப்போ அது ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு, சரி அதில் ஸ்விம் பண்ணிடலாம்னு நினச்சோம். ஒரு 2 வாரத்தில் எப்படி முதல்ல என்ன பிச்சைக்கார மாதிரி இருக்கும். நான் குளிக்கிறேன். இப்படியே ஓட்டுண்ணே, அது குளிக்கிறதுக்கா? போட்டு விடுறேன்.
அப்படியே ஓட்டு விட்டுருங்கண்ணா இதுக்கே பயங்கர வெள்ளிச்சேனையா ஏன் எதுவுமே ஆகாது ஏன் ஆகாது ஏன் கை மொட்டையா இருக்குல்ல ஒரு வழியா நம்மளோட தீரா குளிச்சு முடிச்சாச்சு நீங்க கூடுறாத பாருங்க இப்பதான் பிள்ளையா லட்சணமா இருக்கு புசு புசுன்னு நல்லா வாசமாவும் இருக்காப்ல நாயா லட்சணமாக இருக்குது ஓடுக்குங்களா ஸோ இந்த விலாக அவ்வளோதான் அதை குளிப்பாட்டுறத நிறையா பேர் போட சொன்னீங்க முத முதல்ல குளிப்பாட்டுறதை போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ போட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த க்யூட் ராட்வீலரை டெய்லி நீங்கள் டெய்லி இல்லை வீக்லி ஒரு தடவையாவது பார்க்கலாம் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்